இது எல்லாமே ஜூன் 29ஆம் தேதி மத்தியானம் 2 மணிக்கு ஆரம்பித்த கூத்து. எங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி டொமஸ்டிக் ஏர்போர்ட் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தோம். நான், என் ஒய்ஃப், இந்த 3 வயசு குழந்தை, ப்ளஸ் 7 லக்கேஜை, ப்ளஸ் 3 கேபின் லக்கேஜஸ், அதுக்கப்புறம் 1 டைப்பர் பேக். அட்லாண்டா ஏர்போர்ட்டில் செக்இன் ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக இருந்தது, எந்த பிரச்சனையும் இல்லை. என்ன மாஸ்க் மட்டும் எல்லோரும் போட்டுக்கிட்டு இருந்தோம், அவ்வளோதான். செக்யூரிட்டி செக்கும் அதே மாதிரி தான், ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிருச்சு. ட்ரெயின் எடுத்தோம், ஏ ஸ்டாப்புக்கு போனோம், A10 அப்படிங்கிறது தான் கேட்டு, அங்கே போயாச்சு. ஸோ 1 மணி நேரம் டைம் இருந்தது. ஸோ அங்கே இங்கே சுற்றிக்கிட்டு இருந்தோம். சோஷியல் டிஸ்டன்சிங் ஏர்போர்ட்டில் அவ்வளோ சூப்பர்னு சொல்ல மாட்டேன். நிறைய ஸ்டிக்கர்லாம் ஒட்டியிருந்தாங்க கீழே, 6 அடி தூரத்தில் தள்ளி நில்லுங்க எல்லாம் சொல்லியிருந்தாங்க. முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணாங்க, ஆனால் அவ்வளோ சூப்பர்னாலும் சொல்ல முடியாது. ஆனால் பிளேனுக்குள்ளே சூப்பராக இருந்தது. நீங்கள் ஃபேமிலியாக ட்ராவல் பண்ணலைன்னாக்கா மிடில் சீட் எம்டி தான், ஸோ க்ளீனாக போயிட்டு வரலாம். நீங்கள் நியூயார்க்கு போகிற ஃப்ளைட்டு ரொம்பவே ஸ்மூத்தாக இருந்தது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, எந்த தொல்லையும் இல்லை. இப்போ நியூயார்க் ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு. 16 மணி நேர லேஓவர் இங்கே. நாங்கள் இறங்கினது ராத்திரி 8:30 மணிக்கு. அடுத்த நாள் மத்தியானம் 12:30 மணிக்கு தான் இந்தியாவுக்கு இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டு. ஸோ அது வரைக்கும் நிறைய டைம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஜாலியாக பொறுமையாக நிதானமாக நடந்து வந்தோம் எல்லா இடத்துக்கும். எங்கள் லக்கேஜ் தான் கடைசியாக கரவுசல்லேருந்து எடுத்துக்கிட்டோம். 2 கார்ட் எடுத்து வச்சுக்கிட்டு அதில் எல்லா பெட்டியும் தூக்கி எப்படியோ அடைச்சி வச்சிட்டோம். டிக்கெட்டிங் ஏரியா வந்தாச்சு. இங்கே தான் லாங் வெயிட். எங்கே பார்த்தாலும் எம்டினஸ் தான், யாருமே இல்லை ஏர்போர்ட்டில். ஏன்னா அடுத்த நாள் கார்த்தால வரைக்கும் எந்த ஃப்ளைட்டும் கிடையாது, எல்லா கவுண்டரும் எம்டியாக தான் இருந்தது. நிறைய டொமஸ்டிக் ஃப்ளைட்ஸ் அநேகமாக பறக்கவே இல்லைன்னு தான் நினைக்கிறேன் நான். அதனால் எல்லா கவுண்டரும் ரொம்ப காலியாக தான் இருந்தது. அந்த ஃபுல் ஹாலையும் நிறைய தடவை நடந்துக்கிட்டு இருந்தேன் டைம் பாஸ்க்காக. மறுநாள் கார்த்தால சூரியன் உதிச்சாச்சு. டெல்டா கவுண்டரில் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் சேர்ந்துக்கிட்டே இருந்தது. அதே மாதிரி எங்களையும் அங்கேருந்து கிளம்ப சொல்லிட்டாங்க. ஏன்னா அது வந்து ஒரு ஹேண்டிகேப்டு, அவங்களுக்கான ஏரியா அது, வெயிட்டிங் ஏரியா கிடையாது. ஸோ வேறு பக்கம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு துரத்திட்டாங்க. அதில் வேறு டன்கின் டோனட்ஸ் காஃபி இருந்தது. போய் ஒரு காஃபியை வாங்கிட்டு ஏர் இண்டியா கவுண்டர் கரெக்டாக 7 மணிக்கு ஓப்பன் பண்ணிட்டாங்க. என்ன செக்இன் ரோ அப்படிங்கிறது தெரியலைங்க, அதனால் ஒரே கன்ஃபியூஷன் தான். அங்கே கடகடனு லக்கேஜை தூக்கிட்டு வர முடியல. நைட்டெல்லாம் உட்காந்துருந்தாலும் நாங்கள் 15வது ஆளாக தான் இருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு க்யூ வந்து வெறும் டெம்பரேச்சர் எடுக்கிறதுக்கு தான். அந்த டெம்பரேச்சர் எடுக்கிறதுக்கு போதே உங்களுக்கு அண்டர்டேக்கிங் ஃபார்ம்ஸும் கொடுத்துருவாங்க. அந்த ஃபார்மில் நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்கிறதெல்லாம் டிக்ளேர் பண்ணிடணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் தான் செக்இன். ஸோ இந்த இடத்துல நீங்கள் மாஸ்க் போட்டுக்கிறது பெட்டர்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கேயே வந்து சோஷியல் டிஸ்டன்சிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படியே மறைஞ்சிக்கிட்டே வந்தது. ஏகப்பட்ட பேர் நல்லா கூட்டம் கூட்டமாக நின்றுட்டு இருந்தாங்க. இப்போது செக்இனுக்கு வந்தாச்சு. 7 லக்கேஜ், அதில் 2 கொஞ்சம் வெயிட் கம்மி, அதில் 4 கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தி. 24.5 கிலோ வரைக்கும் போயிடுச்சு ஒரு பெட்டி. ஆனால் எதுவும் கேள்வியெலாம் எதுவும் கேட்கல. அந்த செக்இன் டெஸ்க் ஆஃபீஸர் ரொம்ப கைண்டாக தான் இருந்தாங்க, ரொம்ப கவனிச்சிக்கிட்டாங்க, புரிஞ்சுக்கிட்டாங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சுச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறத. அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எல்லா பேக்கும் செக்இன் பண்ணியாச்சு. ஒரு பேக் எக்ஸ்ட்ரா செக்இன் பண்ண வேண்டியது இருந்தது, அதுக்கு $240 கட்டியும் செக்இனும் பண்ணிட்டோம். செக்யூரிட்டி செக் முடிஞ்சது. செக்யூரிட்டி செக் முடிஞ்சு கீழே டெர்மினலுக்கே வந்தாச்சு. இங்கே 3.5 மணி நேரம் டைம் இருந்தது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், எவ்வளோ சீக்கிரம் ஏர்போர்ட்டுக்கு போய்ட்றீங்களோ அவ்வளோ சீக்கிரம் பெட்டர், நல்லது நமக்கு தான். இங்கேயே சாப்பிட்டாச்சு, அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஜாலியாக நடந்துட்டு அப்புறம் B29 கேட்டில் தான் வந்து போர்டிங்னு சொன்னாங்க. சரி ஓகே, B29 போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் போயாச்சு. போர்டிங்க்கு முன்னாடி நம்ம கையில் ஒரு மாஸ்க் கொடுத்துட்றாங்க, அதுக்கப்புறம் ஒரு ஹெட் ஷீல்டு கொடுத்துட்றாங்க. நடு சீட்டில் உட்கார்றவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு பர்சனல் ப்ரொடெக்டிவ் கியரும் கொடுத்துட்றாங்க. ஒரு ஒயிட் கலர் டாக்டர் கோட் மாதிரி இருக்குது, அதை போட்டுட்டு தான் இருக்கணும். நம்ம ஃப்ளைட் ஃபுல்லாக அதை போட்டுட்டு தான் இருக்கணும், அது வந்து எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷனுக்காக. நல்ல விஷயம் தான். கையில் குழந்தை இருந்ததுனால எங்களை சீக்கிரமாக போர்ட் பண்ண விட்டாங்க. நாங்களும் சீட்டுக்கு ரொம்ப சீக்கிரமாகவே போயிட்டோம். கரெக்டாக ஆணி அடித்த மாதிரி 12:30 மணிக்கு கரெக்டாக எடுத்துட்டாங்க ஃப்ளைட்டை.
சாப்பாடுன்னு வரும்போது தான் எல்லாத்தையும் பேக்கெட் பேக்கெட்டாக வச்சிடறாங்க. எல்லா சீட்லேயுமே எல்லா ட்ரேலையுமே ரெண்டு சாப்பாடுக்கான டப்பா இருக்குது, ஒரு சிப்ஸ் பேக்கெட்டு, ஒரு மிக்சர் பேக்கெட்டு, ஒரு மசாலா ட்ரிங்க்னு ஏதோ ஒன்று வச்சுருக்காங்க, அதுக்கப்புறம் ஒரு ஸ்வீட்டு. ஆப்பிள் ஒன்று தான் வந்து உருப்படியான சாப்பாடு மாதிரி இருந்தது, மற்றது எதுவுமே வந்து சரியாக இல்லை அது சாப்பாடு. அதனால் சாப்பாடும் வந்து ரொம்ப ஆறி போய் ரொம்ப பழைய சாப்பாடு மாதிரி தான் இருந்தது, டேஸ்ட்டும் அந்தளவுக்கு நல்லா இல்லை. உங்களுக்கு ஏதாவது டயட்ரி ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருக்குது, டயட்ரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குன்னாக்கா வீட்டிலேருந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துடுறது உத்தமம். நான் ஆல்ரெடி டெல்லியிலேருந்து ஒரு தடவை நியூயார்க்குக்கு போயிருக்கேன் ஏர் இண்டியாவில், சாப்பாடெல்லாம் சூப்பராக தான் இருக்கும், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அதேமாக இந்த சுச்சுவேஷன் கொஞ்சம் மோசமாக இருக்கு இல்லையா, எக்ஸ்டர்னல் கேட்டரர்ஸ் யாரும் கிடச்சிருக்க மாட்டாங்க, ஏகப்பட்ட பிரச்சனை இருந்திருக்கும், எத்தனையோ ஃபேக்டர்ஸ் இருந்திருக்கு. ஸோ அதனால் கூட இருக்கலாம், அது என்னன்னு தெரியல எனக்கு. பட் இந்த சுச்சுவேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி இல்லை, ஏதோ கொடுத்ததை சாப்பிட்டுட்டு பேசாமல் இருக்க வேண்டியது தான். என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு வரும்போது தாஜ்மஹால் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் ஏர் இண்டியா லோகோ ஒன்று இருக்குது, இதை நீங்கள் பார்த்துக்கிட்டே வரலாம். ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு என்டர்டெயின்மெண்ட் ஆன் ஆச்சு, ஹிந்தியில் பார்க்குறீங்களா இங்கிலீஷில் பார்க்குறீங்களான்னு கேட்டுச்சு. சரி ஓகேன்னு சொன்னால் இங்கிலீஷ் கொடுத்தேன், அதுக்கப்புறம் நிறைய படம்லாம் கூட அப்படியே தேடிக்கிட்டே இருந்தேன், சரி இந்த படம் பார்க்கணும் அந்த படம் பார்க்கணும்னு ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சுக்கிட்டேன் மைண்டுக்குள்ளேயே. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் நடந்தது ஹிந்தியில், அதுக்கப்புறம் அது வரவே இல்லை, என்டர்டெயின்மெண்ட் சுத்தமாக முடிஞ்சு போச்சு, திரும்பவும் தாஜ்மஹால் தான் கடைசி வரைக்கும் பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருந்தோம். சரி சில பேருக்கு என்டர்டெயின்மெண்ட் தேவையில்லை எனக்கு புரியுது, நிறைய பேர் வந்து எத்தனை மன அழுத்தத்தில் போயிட்டு இருக்காங்கங்கிறதெல்லாம் தெரியாது, அதெல்லாம் ஒத்துக்கிறேன் நான் இல்லைன்னு சொல்ல, அதே நேரத்தில் இந்த ஸ்க்ரீனை தொடர்றது அதெல்லாம் வேண்டாங்கிற மாதிரி இருந்திருக்கலாம். பட் அந்த என்டர்டெயின்மெண்ட் ஆன் ஆனதுமே ஏகப்பட்ட பேர் அந்த ஸ்க்ரீனை தொட்டுட்டாங்க, ஸோ அது கணக்கில் வராதுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி குழந்தைங்களோட ட்ராவல் பண்ணும்போது இந்த மாதிரி ஃப்ளைட் என்டர்டெயின்மெண்ட் இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அது இல்லை அது அட்லீஸ்ட் ஆப்ஷன்லாம் வச்சுருந்துருக்கலாம் வேணுங்கிறவங்க பாருங்கிற மாதிரி, அதுவும் இல்லை. அட்லீஸ்ட் லைவ் மேப்பாவது இருந்திருக்கலாம், எங்கே பறந்துக்கிட்டு இருக்கோன்னு கூட தெரியல. ஓகே நான் ஒன்றும் ஃப்ளைட்டு ஓட்ட போகிறதில்ல, இருந்தாலும் ஒரு ஒரு ஆர்வம் தான், எங்கே போயிட்டுருக்கோம் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படிங்கிறது அப்பப்போ தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. உள்ளே ஏறி கண்ணாடி சாத்தினதோட சரி, அப்புறம் இறங்கும் போது கண்ணாடி திறந்தோம் அவ்வளோதான், உள்ளே வெளியில் என்ன நடக்குது என்ன இருக்குது கீழே என்ன சீனரி ஒன்றுமே தெரியாது. ஸோ உங்களுடைய டிவைஸை நீங்கள் எடுத்துகிட்டு வந்துக்கோங்க, அதுதான் ஒரே வழி உங்களை நீங்களே ஆக்குபைடாக வச்சுக்கிறதுக்கு. இறங்குறதுக்கு முன்னாடி செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம்ஸ்னு கொடுக்குறாங்க, அந்த டிக்ளரேஷன் ஃபார்ம்ஸுக்கு ஃபில்அப் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. தயவு செஞ்சு பேனாக எடுத்துகிட்டு போங்க, யாருக்கிட்டையும் கடன் வாங்காதீங்க, யாருக்கும் கடனும் கொடுக்க வேண்டாம். லேண்டிங்கு செம ஸ்மூத்தாக இருந்தது, ஷெட்யூல் டைமோட முக்கால் மணி நேரம் முன்னாடி லேண்ட் ஆயாச்சு. ஆனால் லேண்ட் அவ்வளோ சீக்கிரம் ஆனதுக்கப்புறமும் கூட டக்குன்னு எங்களால் ஃப்ளைட் விட்டு வெளியில் போக முடியல, ஏதோ மெடிக்கல் கிளியரன்ஸ்ன்னு சொல்லி டைம் ஆகுது, ஒரு 45 நிமிஷம் 50 நிமிஷம் லேட் ஆகும் அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளைட்டுக்குள்ளேயே தான் உட்காந்துட்டு இருந்தோம், 45 நிமிஷம் ஃப்ளைட்டுக்குள்ளேயே தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஃப்ளைட் விட்டு வெளியில் வந்ததும் ஒரு வெயிட்டிங் ஏரியாவுக்கு அங்கே போய் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க, எதுக்கு ஏன் என்ன அவங்க சொன்னவர் யார் எதுவுமே தெரியாது. எல்லோரும் போய் அங்கே நின்றுட்டு இருந்தோம், அப்புறம் கேள்வி கேட்க கேட்க தான் வந்து என்ன எதுங்கிறதே சொல்ல ஆரம்பித்தாங்க. அது மெடிக்கல் ஸ்க்ரீனிங்க்கு, அது மெடிக்கல் ஸ்க்ரீனிங் ஃபஸ்ட்டு நீங்கள் போனதும் அதுக்கு ஒரு தனியாக க்யூ இருக்கும், அது பேட்ச் பேட்சாக அனுப்புவாங்க. மெடிக்கல் ஸ்க்ரீனிங் அங்கே முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு அந்த உங்களுடைய அந்த அண்டர்டேக்கிங் ஃபார்ம்லேயே வந்து இல்லை செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் சரியாக ஞாபகம் இல்லை, அந்த ஃபார்மில் குவாரண்டீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீல் அடிச்சிடறாங்க. அடுத்தது நம்ம பாஸ்போர்ட்டுக்கு பின்னாடி ஒவ்வொரு பாஸ்போர்ட்லேயும் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிடுறாங்க, அதில் ஒரு குரூப் லெட்டர் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு நம்பர் இருக்குது. எங்களுக்கு வந்து குரூப் கே, என்னோட நம்பர் 8 அப்படின்ட்டு இருந்தது. வெல்கம் டு இந்தியா போர்டுக்கு முன்னாடி எல்லாரையும் அந்த அந்த நம்பர் வரிசையில் உட்காந்து வச்சிடறாங்க. இமிக்ரேஷனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிருச்சு, 10 நிமிஷத்துக்குள்ளே 3 பேருக்கான இமிக்ரேஷனும் முடிஞ்சிருச்சு, எல்லா கவுண்டரும் காலியாக தான் இருந்தது நாங்கள் போனப்போ. ஸோ இமிக்ரேஷன்லாம் ஒரு பெரிய மேட்டரே இல்லை, கட கடன் முடிஞ்சிருச்சு. அது முடிஞ்சதும் இமீடியட்டாக இன்னொரு க்யூவில் போய் ஜாயின் பண்ணிக்க சொன்னாங்க. இதுவும் பேட்ச் பேட்சாக தான் அனுப்பிச்சிட்ருந்தாங்க. பேகேஜ் கிளைமுக்கு போனதும் அங்கே போனால் கீழே எல்லா பெட்டியும் இறக்கி வச்சுருந்தாங்க, வரிசையாக அடுக்கி வச்சுருந்தாங்க. இதில் கொஞ்சம் கன்ஃபியூஷன் வேறு, ஏன்னா எல்லாரோட பெட்டியும் அப்பப்போ தொட்டு தொட்டு பார்க்குற மாதிரி இருந்தது, இது நம்ம பெட்டியா நம்ம பெட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் பெட்டி ரொம்ப யூனிக்காக இருந்ததுனாக்கா பிரச்சனை இல்லை, அப்படி இல்லைன்னா ரொம்ப சாதாரண கருப்பு கலர் பெட்டி அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நிறைய பெட்டிகளை தொட்டு தொட்டு பார்க்க வேண்டியிருக்கும், அது தேவையில்லாத ஒரு விஷயம். ஆனால் அது திரும்பவும் இன்னும் பெரிய கூட்டம் அங்கே வந்து நின்றக்கூடாதுங்கிறதுக்காக பண்ணியிருக்கிற ஒரு விஷயமாக கூட இருக்கலாம், எனக்கு சரியாக தெரியல. ஆனால் இப்போ நாங்கள் லேண்ட் ஆகி 3.5 மணி நேரம் ஆச்சு, இப்போ தான் கையில் பெட்டியை எடுத்திருக்கோம்.
பாஸ்போர்ட்டை ஃபஸ்ட்டே கலெக்ட் பண்ணி வச்சிடுறாங்க. கஸ்டம்ஸ் கிளியரன்ஸும் வந்து ஃபாஸ்ட்டாக நடந்துருச்சு. ஆனால் அந்த கிளியரன்ஸுக்கு போய் நிற்கிறீங்களே அந்த க்யூ, அது 3 மணி நேரம், கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் அங்கே அந்த க்யூவில் தான் நின்றுட்டு இருந்தோம். நாங்கள் அந்த க்யூக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம், உட்காந்துட்டு இருந்தோம், அந்த க்யூக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அந்த க்யூவில் ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணோம். ஸோ கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனிங் கூட பண்ணலை, எக்ஸ்ரே ஸ்க்ரீனிங் கூட நடக்கலை, அட்லீஸ்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அந்த கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் முடிஞ்சு அதுக்கப்புறமும் வெளியில் இன்னொரு ஹால் இருக்குது, அங்கேயும் திரும்ப வெயிட் பண்ணணும் நீங்கள். அந்த வெயிட்டிங் எதுக்குன்னா ட்ரையாஜ் ரூம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ரூம் இருக்குது, அதுக்கு வெயிட் பண்ணணும் நீங்கள். இது இன்னொரு பெரிய தலைவலிங்க. இது என்னென்னா அந்த கல் ரோட்டில் தான் வந்து ஒரு சின்ன கார்பெட்டை போட்டு வச்சுருக்காங்க, அதுலேயே தான் நீங்கள் வந்து உங்களுடைய ட்ராலி எல்லாத்தையும் தள்ளிட்டு போகணும். இப்போ உங்கள் கையில் இருக்கிறது எல்லா லக்கேஜும் இருக்குது, அது போக கேரி ஆன் லக்கேஜ் இருக்குது, கேபின் லக்கேஜ் இருக்குது, அது போக செக்இன் லக்கேஜும் இருக்குது, இது போக பேக் எதாவது வச்சுருந்தீங்கன்னா பேகும் இருக்குது. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ லைட்டாக ட்ராவல் பண்ண முடியுமோ அவ்வளோக்கெவ்வளோ லைட்டாக ட்ராவல் பண்ணுங்கள், ஏன்னா அந்த இடத்துல தள்ளக்கூட முடியல. இப்போ ட்ரையாஜ் ரூம்குள்ளே போயாச்சு, அண்டர்டேக்கிங் ஃபார்ம்ஸ் கொடுக்குறாங்க ஃபில் பண்ணுறதுக்கு. இதை ஃபில்லப் பண்ணி முடித்ததும் 10 வயசு கீழே இருக்கிற குழந்தைங்கிறதுனால எங்களை ஹோம் குவாரண்டைனுக்கு ஓகேன்னு சொல்லிட்டாங்க. அங்கே இருக்கிற ஆஃபீஸர்கிட்ட நீங்கள் இந்த ஃபார்மில் கையெழுத்து வாங்கணும், கையெழுத்து வாங்கிட்டு ஃபோட்டோ எடுத்து airportcovid@gmail.com ஒரு இமெயில் அட்ரஸ்க்கு நீங்கள் அதை இமெயிலும் பண்ணிவிடணும். பண்ணிவிட்டதுக்கப்புறம் தான் உங்களை வெளியிலே போக விடுவாங்க. வெளியில் போகிற இடத்துல 3 பேர் அதை செக் பண்ணுவாங்க. இப்போ நாங்கள் வெளில வரும்போது 8:00, லேண்ட் ஆகும்போது 11:30. இப்போ வரைக்கும் தண்ணி மட்டும்தான் குடிச்சிருக்கோம், அதுவும் வெண்டிங் மிஷின்லேருந்து எடுத்து குடித்த தண்ணி. ஆமாம், கண்டிப்பாக மெட்ராஸ் ஃப்ளைட்டை மிஸ் பண்ணியாச்சு, 5 மணி ஃப்ளைட் அது. இந்நேரத்துக்கு மெட்ராஸுக்கு போயிட்டு டெல்லிக்கே திரும்ப வந்திருக்கோம் அந்த ஃப்ளைட்டு. அதனால் ஒரு ஹோட்டல் எடுத்து அதில் 2 நாள் தங்கிட்டு அதுக்கப்புறமா ஏர் இண்டியாவில் பேசி அதே ஃப்ளைட் டிக்கெட்டை, மறுநாளில் ஃப்ளைட் ஷெட்யூல் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, அதனால் வெள்ளிக்கிழமைக்கு தான் இருக்குன்னாங்க. ஸோ வெள்ளிக்கிழமைக்கு அதை ரீஷெட்யூல் பண்ணிவிட்டு, அது எந்த எக்ஸ்ட்ரா காஸ்ட்டும் கிடையாது, ரீஷெட்யூல் பண்ணிவிட்டு அதே டிக்கெட்டில் தான் பறந்தோம். டெல்லியிலேருந்து மெட்ராஸ்க்கு போகிற ஃப்ளைட்டு டொமஸ்டிக் ஃப்ளைட்டை ஏறியாச்சு. இந்த ஃப்ளைட்டில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா மிடில் சீட் எல்லாமே எம்டி. ஆனால் ஃபேமிலியாக போகிறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் சேர்ந்து உட்காந்துட்டு போகலாம், அது பிரச்சனை இல்லை. என்ன, ஃப்ளைட்டுக்குள்ளே ஏசி கிடையாது, வெந்து தள்ளிடுச்சு. ஆனால் 2.5 மணி நேரம் தானே அப்படின்னு சொல்லிட்டு பல்ல கடிச்சிக்கிட்டு இருந்தோம், அதை தூங்கியே தூங்கிட்டோம். ஒரு 10 நிமிஷம் லேண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி தான் எழுந்தோம், அதனால் ஒன்றுமே தெரியல, என்ன நடந்ததுன்னே தெரியல எங்களுக்கு. ஸோ அந்தளவுக்கு தூங்கிறதுக்கு ஏதாவது வழி பண்ணிக்கோங்க. மெட்ராஸ் ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு. ப்ராசஸ் இங்கே செம்ம ஸ்மூத்து. மெட்ராஸ் ஏர்போர்ட்டில் வந்து இறங்கிடும், கையில் ஒரு சீல் குத்துனாங்க ஹோம் குவாரண்டைனுக்கு, அந்த ரப்பர் ஸ்டாம்ப் வச்சு 10 நிமிஷத்தில் பெட்டி கலெக்ட் பண்ணுறதுக்கு வந்தாச்சு, கீழே வந்தாச்சு. இபாஸ் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, நீங்கள் அங்கே நீங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடி கூட ஒரு இபாஸ் வாங்கி வச்சுக்கிறது, அப்ரூவலோடு வச்சுக்கிறது பெட்டர். இபாஸில் உங்கள் டிரைவருடைய டிரைவர்ஸ் லைசன்ஸ் நம்பர் அப்புறம் கார் நம்பர் இது ரெண்டுத்தையுமே அப்டேட் பண்ண முடியும். நீங்கள் ஆல்ரெடி ஒரு டாக்ஸி டிரைவர் பேசி வச்சுருந்தீங்கனாக்கா அப்டேட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா உள்ளேயே ப்ரீபெய்ட் டாக்ஸிஸ் இருக்குது, அங்கே போயும் நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக வெளியில் போயிடலாம். ஸோ 70 மணி நேரம் கழித்து அட்லாண்டாலேருந்து மெட்ராஸ் ஏர்போர்ட் விட்டு வெளியில் வந்தாச்சு, எப்பாடான் இருந்தது. ஆனால் ஒரு விஷயம் உண்மைங்க, எல்லாருமே அவங்கவுங்களுடைய பெஸ்ட்டு பண்ணுறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க, அதனாலேயே வந்து யாரையுமே குத்தம் சொல்ல முடியல. என்ன சில நேரங்களில் வந்து அந்த ப்ராசஸ் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படின்னு தோணுது, ஆனால் அது எத்தனை யோசித்து அதுக்கப்புறமா அவங்க இந்த ப்ராசஸ்க்கு வந்தாங்க அப்படிங்கிறது தெரியல. அதனால் இந்த ஜேர்னி வந்து அவ்வளோ ஸ்மூத்துனால சொல்ல முடியாது, நிறைய தலைவலிக்கும், நிறைய கோபம் வரும், அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் நான். ஸோ ட்ராவல் பண்ணுறது கண்டிப்பாக பண்ணியே ஆகணும், வேறு வழியே இல்லை அப்படின்னா மட்டும் ட்ராவல் பண்ணுங்கள், இல்லைன்னா பண்ணாதீங்க, தயவு செஞ்சு பண்ண வேண்டாம், அது அவ்வளோ வர்த்து கிடையாது. இதெல்லாம் தாங்க எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸு. டேக் கேர், பாய் பாய்.